நமது சுற்றுச்சூழல் இந்த லெசன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் மூன்றாவது பருவத்தில் பேஜ் நம்பர் வந்து நூற்றி நாலாவது பக்கத்தில் வந்து இருக்குது டோட்டலாக ஒரு நாற்பது கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லெசனுமே நம்ம வந்து கொஷின்ஸ் லைன் பை லைனாக தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி புத்தகத்தை படிச்சுட்டு வந்து வீடியோ பாருங்கள் நம்ம சயின்ஸ் புக்கு வந்து யாராவது வாங்கியிருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்கள் ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா கொஷின்ஸ் வந்து எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக இருபத்தி பேர் சேர்ந்து தான் நம்ம வந்து கொஷின் எடுத்தோம் அதனால் ஒரு சில மிஸ்டேக் வந்துடுச்சு கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் கீழ்கண்டவற்றுள் உயிரற்ற காரணிகள் எவை ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி சூரியன் காற்று தாது பொருட்கள் இரண்டாவது கொஷின் கீழ்கண்டவற்றுள் உயிருள்ள காரணிகள் எவை ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி தாவரங்கள் விலங்குகள் பாக்டீரியா மூன்றாவது கொஷின் உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டமைப்பே டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து சூழ்நிலை மண்டலம் நான்காவது கொஷின் மீன்கள் பிற நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை பராமரிக்கும் இடம் டேஸ் எனப்படுகிறது ஆன்சர் வந்து நீர்வாழ் காட்சியகம் இங்கே வந்து ஒரு புள்ளி வச்சுக்கோங்க நீர்வாழ் காட்சியகம் ஐந்தாவது கொஷின் நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை பராமரிக்கும் இடம் அல்லது அமைப்பு டேஸ் எனப்படுகிறது ஆன்சர் வந்து நிலவாழ் காட்சியகம் ஆறாவது கொஷின் தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்களை நாம் டேஸ் என்கிறோம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி உற்பத்தியாளர்கள் தற்சார்பு ஓட்ட உயிரிகள் ஏழாவது கொஷின் தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியாத உயிரினங்கள் பிற உயிரினங்களை உணவாக உட்கொண்டு உயிர் வாழ்கின்றன இத்தகைய உயிரினங்கள் நாம் டேஸ் என்கிறோம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பிசி இரண்டுமே சரி பிரசார்பு ஊட்ட உயிரிகள் நுகர்வோர்கள் எட்டாவது கொஷின் தாவர உண்ணிக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி பசு மான் ஆடு ஒன்பதாவது கொஷின் ஊன் உண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு எது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி சிங்கம் தவளை ஆந்தை இதெல்லாமே ஊன் உண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு பத்தாவது கொஷின் அன்னை உண்ணிகளுக்கான எடுத்துக்காட்டு எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மேற்கண்ட அனைத்தும் மனிதன் காகம் அன்னை உண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு மனிதன் காகம் பதினொன்று சிதைப்பவைகளுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு எவை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏபி இரண்டும் சரி பாக்டீரியம் பூஞ்சைகள் பன்னிரெண்டாவது கொஷின் தாவரங்களை உண்ணக்கூடிய விலங்குகள் டேஸ் எனப்படுகின்றன ஆன்சர் வந்து முதல் நிலை நுகர்வோர்கள் முதல் நிலை நுகர்வோர்களை உண்ணக்கூடிய விலங்குகள் டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் பதினான்கு இரண்டாம் நிலை நுகர்வோர்களை உண்ணும் விலங்குகள் ஆன்சர் வந்து மூன்றாம் நிலை நுகர்வோர்கள் பதினைந்து மூன்றாம் நிலை நுகர்வோர்களையும் வேட்டையாடக்கூடிய பெரிய வேட்டையாடும் விலங்குகள் ஆன்சர் வந்து நான்காம் நிலை நுகர்வோர்கள் பதினாறு உணவு சங்கிலியின் படிநிலைகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து உணவூட்ட நிலைகள் பதினேழு திட திரவ வாயு கழிவுகளுக்கான எடுத்துக்காட்டு எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் குப்பைத்தொட்டி கழிவுகள் சாக்கடை கழிவுகள் தொழிற்சாலை மாசுபாடுகள் பதினெட்டு உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் ஆன்சர் வந்து மட்கும் கழிவுகள் பத்தொம்போது உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் ஆன்சர் வந்து மட்காத கழிவுகள் இருபதாவது கொஷின் இயற்கை காரணிகளான நீர் ஆக்சிஜன் சூரியனின் புரோதா கதிர்கள் மற்றும் நுண்ணுயிர்களால் சிதையூறும் பொருட்கள் டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மேற்கண்ட அனைத்தும் உயிரின சிதைவுறுதல் அல்லது மட்குதல் இருபத்தி ஒன்று உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் எவை ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் காய்கறி கழிவுகள் பல கழிவுகள் உணவு கழிவுகள் இருபத்தி இரண்டு உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் எவை ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி நெகிழி பொருட்கள் உலோகங்கள் அலுமினிய கேன்கள் இருபத்தி மூணு பயன்பாட்டை குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல் மறுசுழற்சி செய்தல் ஆகியவை டேஸ் என அழைக்கப்படும் ஆன்சர் வந்து ஆர் இருபத்தி நான்கு டேஸ் என்பது கழிவுப் பொருட்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை உயர்தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதி மதிப்புடைய பொருட்களாக மாற்றி பயன்படுத்துதல் ஆகும் ஆன்சர் வந்து படைப்பாக்க மறுபயன்பாடு உயர் சுழற்சி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து திடக்கழிவு மேலாண்மை விதிகள் தேசம் ஆண்டு ஏற்றப்பட்டது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஆறு ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை டேஸ் வகைகளாக பிரிக்கலாம் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் ஆபத்தான கழிவுகள் இருபத்தி ஏழு இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகள் டேஸ் கிலோகிராம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் இருபத்தி எட்டு ஒவ்வொரு நாளும் டேஸ் மில்லியன் கிலோ திடவ் கழிவுகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆன்சர் வந்து ஐநூற்றி முப்பத்தி இரண்டு மில்லியன் ஒவ்வொரு நாளும் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு மில்லியன் கிலோ கழிவுகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது மாசுபாடு எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து நான்கு அதாவது காற்று மாசுபாடு ஒளி மாசுபாடு நீர் மாசுபாடு நில மாசுபாடு முப்பதாவது கொஷின் தொல்லுயிர் படிம எரிபொருட்களான எண்ணெய் பெட்ரோல் நிலக்கரி போன்றவற்றை எரிப்பதால் டேஸ் மாசுபாடு அடைகிறது ஆன்சர் வந்து காற்று முப்பத்தி ஒன்று மாசுபாடு அடைந்த காற்று டேஸ் தீங்கினை விளைவிக்கிறது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் தோல் கண்கள் நுரையீரல் முப்பத்தி இரண்டு நதிகள் ஏரிகள் மற்றும் கடல் நீரோடு தொழிற்சாலை கழிவுகளும் வீட்டுக் கழிவுகளும் வயல்வெளி கழிவுகளும் கலக்கும்போது டேஸ் மாசுபாடு அடைகிறது ஆன்சர் வந்து நீர் முப்பத்தி மூணு தொழிற்சாலைகளாலும் வீட்டில் பயன்படுத்தும் நெகிழி மற்றும் உடைந்த மின்னணு சாதனங்களாலும் டேஸ் மாசுபாடு அடைகிறது ஆன்சர் வந்து நிலம் முப்பத்தி நான்கு இறைச்சலினால் நமக்கு டேஸ் பாதிப்பு ஏற்படுகிறது ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் கேட்கும் திறன் பாதிப்பு முப்பத்தி ஐந்து ஒளி மாசுபாட்டை குறைக்கும் வழிகள் எவை ஆன்சர் வந்து அனைத்தும் சரி மின் கருவிகள் பயன்படுத்தாத நிலையில் விடவும் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்கலாம் பேசலாம் ஆனால் அதிகம் சத்தம் போட வேண்டாம் முப்பத்தி ஆறு நீர் மாசுபாட்டை குறைக்கும் வழிகள் எவை ஆன்சர் வந்து அனைத்தும் சரி வீட்டின் கழிவுகளை வீட்டு தோ வீட்டுத் தோட்டம் அமைத்து பயன்படுத்தலாம் மீதமுள்ள எண்ணெய் பழைய மருந்துகளை நீருடன் கலத்தலை தவிர்க்கலாம் குளங்கள் ஏரிகள் ஆறுகளில் குப்பை கொட்டுவதை தவிர்க்கலாம் முப்பத்தி ஏழு நிலக்கரியும் தொல்லுயிர் படிமை எரிபொருள்களும் எரிவதால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது சரி பண்ணிக்கோங்க நான் உருவாகிறேன் தொழிற்சாலை மற்றும் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகையும் என்னை உருவாக்குகிறது நான் மனிதர்களுக்கு சுவாச பிரச்சனைகளை தருகிறேன் நான் தான் டேஸ் மாசுபாடு ஆன்சர் வந்து காற்று முப்பத்தி எட்டு அதிக சத்தத்தால் நான் உருவாகிறேன் நான் உங்கள் காதுகளை பாதிப்பதோடு உங்கள் தூக்கத்தையும் கெடுக்கிறேன் ஒளி பெருகிகள் மற்றும் காற்று ஒளிப்பான்களை பயன்படுத்துவதாலும் நான் உருவாகிறேன் நான் தான் டேஸ் மாசுபாடு ஆன்சர் வந்து ஒளி முப்பத்தி ஒம்பது சாக்கடை நீரை நேரடியாக நதிகளிலும் ஏரிகளிலும் சேர்ப்பதால் நான் உருவாகிறேன் நான் நீரில் உள்ள மீன்களை எல்லாம் பாதிக்கிறேன் அந்நீரை நான் அசுத்தப்படுத்துவதால் அதை குடிநீராகவும் நான் நீங்கள் பயன்படுத்த முடியாது நான் தான் டேஸ் மாசுபாடு ஆன்சர் வந்து நீர் நாற்பதாவது கொஷின் கடைசி கொஷின் வயல்களில் செயற்கை உரங்களை விவசாயிகள் அதிகம் பயன்படுத்துவதால் நான் உருவாகிறேன் நான் மண்ணின் தரத்தை குறைத்து அதில் எந்த பயிரையும் வளரவிடாமல் செய்கிறேன் நான் தான் டேஸ் மாஸ் பாடு ஆன்சர் வந்து நிலம் ஸோ டோட்டலாக நாற்பது கொஷின் வந்து பார்த்துருக்கோம் புத்தகத்தில் ஒரு டைம் படிச்சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி